மத் குருசமாரம் எதிகரமத்தியமால்லபரியம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாது குரவர்தாம் வாழி ஏழ்வாரு முய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி அந்த திவ்ய எல்லாம் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான்களை திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கையாழ்வார் முதற்கண் வடநாட்டு திருப்பதிகள் சிலவற்றை மங்களாசாசனம் செய்தார் அதற்கு பிறகு தொண்டை நாட்டில் உள்ள திவ்ய தேசங்கள் என்று மங்களாசாசனம் செய்து வருகின்ற கிரமத்திலே திருவள்ளூருக்கு அடுத்தபடியாக திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார் அதற்கு அடிப்படியாக திருவல்லிக்கேணிக்கு சமீபத்திலே உள்ளதான திருநீர்மலை என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தொழுளியிருக்கின்ற எம்பெருமானை மங்களாச்சாதனம் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளியிருந்த காலத்திலே அவர் இங்கே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்ய எழுந்தொழியதாகவும் அப்பொழுது இந்த மலை முழுவதும் நீராலே சூழப்பட்டு கிடந்தபடியினாலே இதற்கு நீர்மலை என்றே அவர் பெயரிட்டதாகவும் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனாலும் இங்கே இருக்கின்ற எம்பெருமான் அவனுக்கு நீர் வண்ணன் என்பது திருநாமம் அதாவது நீரினுடைய தன்மையை உடையவன் நீரினுடைய தன்மையை உடையவன் பகவான் ஆகையினாலே அவனுக்கு நீர்வண்ணன் என்று பெயர் ஆ நீர்வண்ணன் இருக்கிற மலை ஆகையாலே இது நீர்மலை என்றே வழங்கப்பெற்றது என்றும் சொல்லுவதுண்டு இந்த திவிதேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானியம் விபவாவதாரங்களோடு சேர்த்து அதாவது ஒரு காலத்திலே இப்படி ராமனாய் கண்ணனாய் நரசிங்கனாய் வராகனாய் இப்படியெல்லாம் அவதரித்தவன் தான் இப்பொழுது இந்த திவிதேசத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று சொல்லும் வண்ணமாக அந்த ராமன் கண்ணன் முதலிய விபவாவதாரங்களையும் இந்த திருநீர்மலையிலே எழுந்தருள் இருக்கின்ற அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஆனால் அதில் முதல் பாசுரத்திலே மிகவும் அழகாக என்ன தெரிவிக்கிறார் என்றால் திருநறையூர் திருவாலி குடந்தை திருக்கோவலூர் முதலிய திவ்ய தேசங்களிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் தான் இங்கேயும் எழுந்தருள் இருக்கிறான் என்றே நமக்கு மிகவும் அற்புதமாக காட்டுகின்றார் புலக்கொடியோடு அணிமாமலர் மந்தையுடன் படவி அவ்வுனக்கெந்தானவனுக்கு உறையுமிடமாவது இறம்பொழில் சோழ் நன்னாய குணல்லறையோர் திருவாரி உடந்தை தடஞ்சிகள் கோவல் நகர் இன்னானிருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே எம்பெருமான் இருக்கிற இடம் மாமலையாவது நீர்மலை மிகவும் பெரிய மலையாக சொல்லப்படுகின்ற திருநீர்மலையே என்று ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இந்த பதிகத்தினுடைய பத்து பாசுரங்களிலேயும் மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலையே என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார் அந்த எம்பெருமானுக்கு இடம் மாமலையாவது நீர்மலை என்று தெரிவித்தவர் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதைத்தான் முன் அடிகளிலே விவரிக்கின்றார் முதலிலே தெரிவிக்கின்றார் அன்று ஆயர் குலக்கொடியோடு ஆயர் குலக்கொடி அவள்தான் நப்பின்னை பிராட்டி கண்ணபிரானுடைய தாயான யசோதை அவளோடு உடன் பிறந்தவர் கும்பர் என்கிற ஒரு கோபாலர் அவருடைய மகளாக பிறந்தவள் நப்பின்னை ஆயினாலே அவளை ஆயர் குலக்கொடி என்று தெரிவிக்கின்றார் நம்முடைய ஆச்சாரியர்கள் நீலாதேவியனுடைய அவதாரம் இந்த ஆயர் குலக்கொடியாக அவதரித்த நப்பின்னை என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்னை பிராட்டி அவளோடு மட்டுமல்லாமல் மற்றொரு பிராட்டியும் உண்டல்லவா அவனுக்கு யார் என்றால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அதையும் தெரிவிக்கின்றார் அணிமாமலர் மங்கை என்று மாமலர் மங்கை என்று தாமரை மலரிலே எழுந்தளிப்பவளான பெரிய பிராட்டியார் அணிமாமலர் மங்கையோடு அன்பு அளவி அவர்களிடத்தில எல்லாம் தன்னுடைய பிரீத்தியை வைக்கிறான் விசேஷத்து கண்ணபிரான் நப்பின்னி பிராட்டியின் இடத்திலே அதே அவதாரத்திலே அவனுக்கு பிரதான மகிழ்ச்சியாக இருந்தவள் ருக்மிணி பிராட்டி அவள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலுமியினுடைய அவதாரம் என்று சொல்லுகின்றபடியினாலே இரு பிராட்டிமாரையும் இங்கே திருமங்கியாழ்வார் அருளி செய்கின்றார் அன்று ஆயர் குலக்கொடியோடு அனிமாமலர் மங்கையோடு அன்பு அளவி என்று இப்படிப்பட்ட பிராட்டிமார்களுக்கெல்லாம் வல்லபனாய் அப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பவனாய் இருந்த எம்பருமான் அதே சமயத்திலே அந்த பிராட்டிக்காக என்ன செய்கிறான் என்றால் அடியவர்களுக்கு அருள் புரிகிறான் அது மட்டுமல்ல அந்த பிராட்டிமார்கள் அடியவர்களுடைய விரோதிகளை இவன் தொலைக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றபடியினாலே இந்த அடியவர்களுக்கு விரோதிகளான ஆசுரப் பிரகிருதிகள் அசுரர்கள் அனைவரையும் அழிக்கிறான் பகவான் அதை மேலே தெரிவிக்கிறார் அப்படி அனிமாமலர் மங்கையோடு அன்பளவி இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனருக்கு என்றானும் இரக்கமில்லாதவன் என்று அவுணர்கள் என்னால் அசுரர்கள் அவர்களுக்கு என்றைக்குமே இரக்கமே காட்டாமல் அவர்களை தண்டிப்பவனாக இருக்கிறான் ஏனென்றால் அவர்கள் அடியவர்களை துன்புறுத்துகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவன் அவனருக்கு என்றானும் இரக்கமில்லாதவன் அப்படிப்பட்டவனுக்கு இடம் எழுந்திருக்கிற இடம் எது என்றால் அதுதான் மாமலையாவது நீர்மலை என்று திருநீர்மலை என்கிற திவ்ய தேசமாகும் என்று இரண்டு அடிகளிலே காட்டினவர் அடுத்தபடியாக மூன்றாவது அடியிலே என்ன காட்டுகிறார் என்றால் அந்த எம்பருமான் இன்னும் பல திவ்ய தேசங்களிலே எழுந்தொழுக்கிறான் எங்கே என்றால் இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் என்று இரும்பொழில் நல்ல விசாலமான பொழில்களாலே சூழப்பட்டு நல்ல நீர்நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருநரையூர் என்கிற திவ்ய தேசம் அது நாச்சியார் கோயில் என்று தற்போது வழங்கப்படுகிறது ஆஹா இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் அதற்கு பிறகு திருவாலி என்கிற திவ்ய தேசம் அது திருமங்கி ஆழ்வார் அவதரித்த அந்த திவ்ய தேசத்திற்கு மிக அருகிலே உள்ள திவ்ய தேசம் திருவாலி என்கிற திவ்ய தேசம் அதற்கு பிறகு திருக்குடந்தை என்றால் அது கும்பகோணம் என்று வழங்கப்படுகிறதே தற்பொழுது அங்கே ஷார்கபாணி என்ற திரு திருநாமத்தோடு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் அதுதான் திருக்குடந்தை அதற்குப் பிறகு தடம் திகழ் கோவல் நகர் என்று தடாகங்கள் எல்லாம் நிறைய நிறைந்திருக்கும்படியான திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் அதாவது பெருமாள் உலகலந்த திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறாரு அப்படிப்பட்ட திவ்ய தேசம் இப்போ நான்கு திபி சொன்னார் அதாவது திருநறையூர் திருவாலி திருக்குடந்தை திருக்கோவலூர் என்கிற நான்கு திபி சொல்லி அதை வரிசையாக அந்தந்த திவிதேசங்களிலே எம்பெருமான் எப்படி எழுந்து இருக்கிறான் என்பதை சொல்லுகிற பொழுது என்ன தெரிவிக்கிறார் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று அவனுடைய நான்கு திருக்கோலங்களை சொல்லுகின்றார் நின்றான் என்றால் நின்ற திருக்கோலத்திலே இருந்தான் என்றால் வீட்டிருந்த திருக்கோலத்திலே கிடந்தான் என்றால் சயன திருக்கோலத்திலே நடந்தான் என்றால் உலகத்தை அளந்த திருக்கோலத்திலே அப்படியே முறையே என்று காட்டுகின்றார் அதாவது திருநறையூர் நின்றான் திருவாலி என்கிற திவ்ய தேசத்திலே அவன் இன்றைக்கும் நாம் சென்று சேவித்தால் வீற்றிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் ஆகையினாலே திருநறையூர் நின்றான் திருவாலி இருந்தான் அதற்கு பிறகு என்கிற தேசத்திலே அவன் கிடந்தான் சயன திருக்கோலத்திலே இருக்கின்றான் அதே போல அவன் திருக்கோவலூர் என்கிறது விதேசத்திலே அவனே நடந்தான் என்றால் தம்முடைய திருவடிகளை தூக்கிக் கொண்டு உலகத்தையெல்லாம் அளப்பதாக நிற்கிற அந்த திருக்கோலம் அது நடந்த திருக்கோலம் ஆகினாலே அப்படி திருநறையூரிலே நின்றவனும் வீற்றிருந்தவனும் வீட்டிருந்தவனும் திருக்குடந்தையிலே சைனத்திருப்பவனும் திருக்கோவலூரிலே நடந்த திருக்கோவலத்திலே இருப்பவனான எம்பெருமான் தான் இப்பொழுது திருநீர்மலையிலே இருக்கிறான் என்று இப்படி நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அந்த நடந்தானுக்கு இடம் அது எது என்றால் அதுதான் திருநீர்மலை என்று இப்படி மற்ற நான்கு திவ்ய தேசங்களிலே இப்படி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நமக்கு அருள் பாலிப்பவன் தான் இப்பொழுது திருநீர்மலையிலே எழுந்தருள் இருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே திருமங்கி ஆழ்வார் அருள் செய்திருக்கிறார் ஆனால் அதற்கு சேர இப்பொழுது திருநீர்மலையிலேயே எம்பெருமானுக்கு நின்ற திருக்கோலத்திலே வீட்டிருந்த திருக்கோலத்திலே கிடந்த திருக்கோலத்திலே நடந்த திருக்கோலத்திலே என்று தனித்தனியாக சன்னிதிகளை அமைத்து அந்த சன்னதிகளிலே அந்த எம்பெருமானை நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்றே நாம் சேவிக்கும்படியாக இன்றைக்கும் அங்கே சந்நிதிகள் சன்னதிகளிலே எம்பெருமான் எழுந்தருளி உள்ளான் அந்த திவிதேசங்களிலே மற்ற நான்கு திவிதேசங்களிலே எழுந்தருளி இருந்த அதே நிலையிலே இன்றைக்கும் நாம் போய் அந்த திருநீர்மலையிலே சேவிக்கலாம் ஆக திருநீர்மலைக்கு சென்றோமானால் இப்பொழுது திருநீர்மலை என்கிற ஒரு திவிதேசத்தை மட்டுமல்லாமல் மற்றுமுள்ள இந்த நான்கு திவ்யதேசங்கள் அதாவது திருநறையூர் திருவாலி திருக்குடந்தை திருக்கோவலூர் என்கின்ற நான்கு திவிதேசங்களையும் கூட சேர்த்து சேவிக்கும்படியான ஒரு பரமபாகியம் இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது அங்கே கீழே மலையடிவாரத்திலே எம்பெருமான் நீர்வண்ணன் என்கிற திருமேனியோடு அங்கே எழுந்தவுள் இருக்கிறான் நின்ற திருக்கோலத்திலே மலை மீது ஏறி சென்றோமானால் அங்கே ரங்கநாதன் நாம் சேவிக்கலாம் அதே அந்த இருக்கக்கூடிய இடங்களிலேயே இருந்தான் என்றும் நடந்தான் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த திருக்கோலங்களிலேயும் அங்கே நாம் அந்த எம்பெருமானை சேவிக்கலாம் இப்படி எம்பெருமான் விபவாவதாரத்திலே நப்பிண்ணை பிராட்டிக்கும் ருக்மணி பிராட்டிக்கும் மனவாளனாய் இருந்தவன் அந்த பிராட்டிமார்களுடைய ஒரு எண்ணத்தை அபிலாஷியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அடியவர்களுக்கு விரோதிகளான அசுரர்களை அழித்தவன் அதே எம்பெருமான் தான் இப்படி அர்ச்சாவதாரமாக திரு நரையூரிலே திரு ஆலியிலே திரு குழந்தையிலே திரு கோவலூரிலே நின்று இருந்து கிடந்து நடந்த திருக்கோலங்களிலே எழுந்தொழுக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கின்ற எம்பெருமான் தான் இங்கே திருநீர்மலை என்கிற திவிதேசத்திலையும் இருக்கிறான் என்பதை காட்டும் வண்ணமாக அந்த எம்பெருமானுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருநீர்மலை எம்பெருமானை அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருநீர்மலையை பற்றின திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்